தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழின போராளி பழனி பாபா அவர்களினுடைய நினைவேந்தல் கூட்டமும், வீர தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு வரையிறந்துள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உட்பட அத்துணை தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பாபா அவர்களினுடைய நினைவேந்தல் நிகழ்வு மண்ணடி தம்புச்செட்டி தெருவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணடியில் இருந்து இந்த மதுரையின் மைந்தன் முத்துப்பாண்டி சில கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்துவிட்டு போகலாம் என்றுதான் மேடைக்கு வந்திருக்கிறேன். இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறீர்கள். அதனுடைய விளைவு திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே 14 பள்ளிவாசல்கள் இந்த மண்ணில் இடிக்கப்பட்டன. அதற்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்வாரா, அல்லது திமுகவினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் பதில் சொல்வார்களா என்ற கேள்வியை எழுப்புகிறேன். கோவையிலே குண்டுவெடிப்பு நடந்தபோது இஸ்லாமியர்களின் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தன்னுடைய ஊர்த்தாலோடு இதே தமிழக காவல்துறை உள்ளே புகுந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களை மறைத்து பெண்கள் உட்பட அடித்து இழுத்துட்டு வந்து கைது செய்து தற்போது வரை கோவை சிறைச்சாலையிலும் மதுரை மத்திய சிறைச்சாலையிலும் மதுரை மத்திய சிறைச்சாலை உட்பட அனைத்து சிறைச்சாலைகளிலும் இஸ்லாமிய சிறைவாசிகள் தற்போது வரை சிறையிலே உள்ளார்கள். அதுல இதுவரை 3 பேர் இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பாடியை கொடுப்பதற்கு கூட இந்த அரசிடம் மன்றாட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இயக்கம் நடத்துகின்ற தமிழ்நாட்டில் இயக்கம் நடத்துகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கங்களும் மண்ணடியில் தான் தலைமையகம் வைத்திருக்கின்றன. இந்த இடத்திலிருந்து இஸ்லாமிய இயக்கங்களை கேட்கிறேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைக்கும் போது உங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை பற்றி பேசியிருக்கிறீர்களா இல்லையா? பேசியிருக்கிறீர்களா இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள சிறைவாசிகளை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்கின்ற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒவ்வொரு கூட்டத்திலும் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை நாம் தமிழர் கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது முதல் கையெழுத்தாக விடுதலை என்பது இயக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டுமல்ல, 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமியர்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் இதுவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தியிருக்கிறீர்களா இல்லையா? இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறீர்களா இல்லையா? ஜெயலலிதா தொப்பை போட்டு உங்களோட கஞ்சி குடித்திருக்கிறாரா இல்லையா? முக ஸ்டாலின் கஞ்சி குடித்திருக்கிறாரா இல்லையா? திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி கஞ்சி குடித்திருக்கிறாரா இல்லையா? இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோ எங்காவது ஒரு இடத்துல தொப்பை போட்டு கஞ்சி குடித்தார் என்று ஏதேனும் ஒரு ஆவணம் காட்டு, வரமாட்டார். அவர் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவும் வரை போராடுகிறோம். பழனி பாபா அவர்கள் சொல்லிய கருத்துத்தான் நாம் தமிழர் கட்சி இன்று கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது திமுகவும் அல்ல அதிமுகவும் அல்ல, இரண்டு கட்சிகளையும் இந்த மண்ணிலே புதைக்க வேண்டும் என்றார். காங்கிரசும் பாஜகவும் இந்த மண்ணிலே அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்றார். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திமுகவோடும் அதிமுகவோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை. அதே போல இந்திய தேசிய கட்சிகள் காங்கிரசோடும் பாஜகவோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்துதான்
இந்த கட்சியே தொடங்கப்பட்டது. பழனிபாபா அவர்களுடைய கடமை நான்கு கட்சிதான் நிறைவேற்ற போகிறது. ஒவ்வொரு நொடியும் பழனிபாபா அவர்களுடைய நிகழ்வுகளை, அவர் பேசிய கருத்துக்களை, தத்துவங்களை, செய்திகளை தான் முத்துப்பாண்டி ஆகிய நான் ஒவ்வொரு ஊடகங்களிலும் பேசுகிறேன். அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன். நாடாளுமன்றம் புதுசா கத்துக்கிட்டு வந்து பேசுற அவர் என்னென்ன பேசினாரோ அதன் பின்பாக உள்ள ஒவ்வொரு ஆய்வுகளையும் மேற்கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சேலத்தில் எட்டு வழிச்சாலை தற்போது நடைபெற்ற போது எட்டு வழிச்சாலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அண்ணன் சொந்தபுலன் சீமான் அவர்கள் சொன்னால், எட்டு வழிச்சாலைக்கு நீங்கள் நடுவில் தான் நடுவீர்கள், அந்த கல்லை நாங்கள் புடுங்கி எறிவோம் என்றார். அதே போல சேலத்தில் அந்த எட்டு வழிச்சாலை போடும் போது இடையிலே உள்ள சேர்வராயன் மலையை உடைத்து அதன் பிற்பாக உள்ள பகுதிகளை எல்லாம் தகர்க்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. பழனிபாபா அவர்கள் ஏற்கனவே அந்த சேலம் மாவட்டத்திலே உள்ள சேர்வராயன் மலைக்கு அருகே உள்ள அனைத்து இடங்களும் திப்பு சுல்தானினுடைய இனாமாக கொடுக்கப்பட்ட இடங்கள் என்பதை அன்றே எங்களிடம் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார். அன்றே 10 ரூபாய் கூலிக்கு வேலைக்கு வந்த இதே தாழ்மையா நிறுவனம் அந்த மண்ணிலே உள்ள சுண்ணாம்பு கற்களை யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், லண்டனுக்கு, லண்டனுடைய பிரிட்டானிய அரசோடு ஒப்பந்தம் செய்து ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்ததில் மட்டும் 500,000 கோடிகளை அந்த காலகட்டத்திலேயே சுரண்டி தின்றது டால்மியா நிறுவனம். அந்த டால்மியா நிறுவனத்தின் அத்தனை ஆவணங்களையும் எடுத்து எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் இருக்கும் போது கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களுக்கு இவர்கள் சொல்கின்ற எம்ஜிஆரினுடைய பொற்கால ஆட்சியில 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். யாராவது மறைப்பதற்கு அதிமுக காரர்களோ எம்ஜிஆரின் ரசிகர்களோ யாராவது இருந்தால் என்னோடு வாதிட தயாராக. 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றவர் எம்ஜி ராமச்சந்திரன். அந்த காரணத்திற்காக, அந்த காரணத்திற்காக இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எப்பொழுதுமே பிராமணர்கள் தங்களுக்கான வியாபாரங்களின் வழியாகத்தான் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் தன்பரிவார் கும்பல்களும் தங்களுக்கான பணத்தை வியாபாரிகளின் மூலமாகத்தான் பெறுவார்கள். அப்படி பெறப்பட்ட வியாபாரிகள் தான் இன்று சென்னையிலே உள்ள அனைத்து மார்வாடிகளும் அவர்களுக்கு பினான்ஸ் பண்றவங்க பூரா மார்வாடி. என்னைக்கு இந்த மார்வாடிகளை இந்த மண்ணை விட்டு நீங்கள் அனுப்புகிறீர்களோ அப்பொழுதுதான் இஸ்லாமியர்களுக்கான ஒட்டுமொத்த வியாபாரமும் நம் கையில் இருக்கும். இஸ்லாமியர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் சென்னை விமான நிலையத்தில தினமும் செய்தி பார்க்கலாம், திருச்சி விமான நிலையத்தில் செய்தி பார்க்கலாம். 13 கிலோ தங்கத்தோடு அன்வர் என்பவர் படிபெற்று விட்டார், ஆசிக் பிடிபெற்று விட்டார். இப்படி இஸ்லாமியர்களின் பெயர்கள் வரும். அந்த இஸ்லாமியர்கள் கூலிக்கு செல்பவர்கள், சம்பளத்திற்காக செல்பவர்கள். ஆனால் அவர்களுடைய முதலாளி இந்த மண்ணில இருக்கின்ற மாறுபாடு யாராவது ஒருவன் மறுக்க தயாரா இருக்கிறீர்களா? அவர்கள் கொண்டு வருகின்ற அனைத்து தங்கங்களையும் விலைக்கு வாங்குகிறவன் இங்கே உள்ள மாறுபாடு. இந்த மாறுபாடு தான் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்து முன்னணிக்கும் சன்பாரிவார் கும்பலுக்கும் காசு கொடுத்து கொண்டிருக்கிறார். யாராவது மறுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இந்து முன்னணி அமைப்பை தொடங்குவதற்கு இந்த மண்ணிலே விதை போட்டவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களினுடைய வழிவழியில் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்கிறது. ஜெயலலிதா கூட்டணி வைத்தார். அதன் பிறகு தற்போது ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்த போதுதான் இஸ்லாமியர்கள் அனைவரும் சிறைப்படுத்தப்பட்டார்கள். 14 பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டன இந்த மண்ணிலே. யாராவது ஒருவர் அந்த 14 பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டதற்கு திமுக இன்று வரை பதில் சொல்லி இருக்கிறதா? 14 பள்ளிவாசல்களை திருப்பி கட்டி கொடுத்திருக்கிறதா? இதே இஸ்லாமியர்கள் தான் தங்கள் உழைப்பால் கட்டி கொண்டார்களே தவிர அரசு ஒருபோதும் கட்டி கொடுக்கவில்லை. இஸ்லாமிய சுயாட்சிகளின் விடுதலையை ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேரத்திற்காக விட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் கொடுக்கவில்லை? இத்தகைய பல கேள்விகள் 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டே இருப்போம். திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த மண்ணிலே புதைக்கப்பட வேண்டிய கட்சிகள், காங்கிரசும் பாஜகவும் இந்த மண்ணிலே புதைக்கப்பட வேண்டிய கட்சிகள். தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரே கட்சி இன்று
நாம் தமிழர் கட்சி தான் வளமாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் மார்ச் 20 YMC மைதானத்தில் அண்ணன் அறிமுகம் செய்து வைத்து பேச இருக்கிறார். ஒட்டுமொத்த அனைத்து பேரும் வந்து பாருங்கள். இந்த மேடை முழுவதும் இஸ்லாம் வீரர்கள் தான் இருப்பார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாபா வந்து குறைச்சு சொல்லிட்டு போயிட்டாரு, 25 சீட்டுக்கு மேலே எத்தனை சீட்டுன்னு இதுவரை கணக்கு இல்ல. ஆனால் பார்க்கும் போது இஸ்லாமிய வேட்பாளர்களின் மேடையாகத்தான் இருக்கும் என்று அண்ணன் உறுதிபட சொல்லி இருக்கிறார். நீங்கள் வேண்டும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். பாஜகவை அடிச்சு அண்ணனா கூட மண்ணடியில 10 பேர் இருக்க மாட்டான். பாஜக உள்ளவங்க திமுக வளர்ச்சி புரிவா பாஜகவாவது தனிப்பறி வராது, இந்து முன்னணியாவது தந்து முன்னணியாவது சந்துக்குள்ள விட்டு அடிச்சா கூட உனக்கு ஆள் கிடையாது என்று தெரியும்டா. தடிச்சு போட்டியில சொல்லு 234 தொகுதியும் இந்திய மண்ணை ஆழ்கிற பாரதிய ஜனதா கட்சி 100 ஓட்டு வாங்கிட்டான் பாரு. ஒரு தொகுதிக்கு அவருடைய வேட்பாளருக்கு 100 போதற்கு ஆளுகான் பாரு. அதுக்கப்புறம் பேசு சும்மா பிஜேபி வந்துருவான் பிஜேபி வந்துருவான். அவனை அடிச்சு அள்ளுனா கூட இங்க ஆள் கிடையாது. விரைவில் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் தான் சண்டை டெய்லி நடக்கும், வேணா பாரு. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை நடக்கும், வேணா எழுதி வச்சுக்கோ. நாம் தமிழரின் தேர்தல் பரப்புரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.